அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று சாலிவாகன சதாப்தம் 1946, கலியப்தம் 5125, பசலி 1434, கொல்லம் வருஷம் 1199, குரோதி வருஷம் தட்சணாயனம் கிருஷ்மருது, ஆடி மாதம் 9 வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 25 ஜூலை 2024. தேய்விரை சதுர்த்தி காலையில 8:39 வரைக்கும் இருக்கு, அதன் பின் பஞ்சமி. பூரட்டாதி நட்சத்திரம் 8:42 வரைக்கும் இருக்கு, அதன் பின் உத்திரட்டாதி. சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சோபன நாம யோகம் பாலவகரணம். இன்றைய அகசு நாழிகை 31/16, தியாஜியம் நாழிகை 58/56. இன்றைய ஸ்ரார்த்த திதி ஆடி மாதம், தேய்விரை பஞ்சம், நேத்திரம் 2, ஜீவன் 1. கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 3, விநாழிகை 57. சூரிய உதயம் சென்னை, சூரிய உதயம் காலை 5:51. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் நல்லமை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில சூரியன், வக்ரமில் புதன் சுக்கிரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில சந்திரன் மற்றும் வக்ரலமியில் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் இன்று மாலை 3:06 மீன ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல லாபகரமான நாளா இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கும். நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு இன்று நல்லபடியா நடக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம எதிர்பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரொம்ப அற்புதமா நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. ராசியில செவ்வாய் குரு, 7 செவ்வாய் குரு பார்த்துடுறாங்க. தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவான் மற்றும் சனி வக்ர நிலைமையில இருக்கார். அப்போ தொழில் சம்பந்தமா நமக்கு இன்று எப்படி இருக்கும் அப்படின்னா புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கடினப்பட்டு தான் செய்யணும். ஆனால் ஒரு அற்புதமாக நமக்கு வந்து இன்று நாள் அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் அனுகூலமாக நமக்கு நடந்து முடியும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு
தொட்டதெல்லாம் தொடரும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம் எதிர்பார்க்கலாம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று நிச்சயமான முறையில் கிடைக்கும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். அது மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை வரை நமக்கு சந்திராஷ்டமம் போயின்னு சில நேரங்களில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு, அஷ்டம ஸ்தானத்தில் கோச்சார சந்திரனும் அமர்ந்திருக்கார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி கொஞ்சம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போதெல்லாம் கவனமாக பார்த்து எடுக்கிறது நமக்கு நல்லது. நீண்ட ஆலோசனை பண்ணணும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட ஐடியாக்கள் கேட்டுக்கணும். அதுக்கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவுகள் நம்ம எடுக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பொதுவாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. திம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ஒரு சீராக ரொம்ப நல்லா இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்று நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் இன்று விளையும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பயணங்கள் ரொம்ப திட்டமிட்டபடி நல்லபடியா நடக்கும். நிறைய பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தது, அது எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்து சேரும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் இன்று ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களால் சுலபமாக வெளியில் வர முடியும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ராசி அன்பர்களுக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானம் பலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் கர்ம ஜீவன ஸ்தானம் ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரொம்ப சிறப்பாக, அற்புதமாக நமக்கு இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கோச்சாரப்படி மாலை வேளையில பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ஒரு நல்ல நேரம் போயின்னு இருக்கு. இந்த நேரத்தை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு சொல்லி பயப்படாதீர்கள். குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். 11ஆம் இடத்துல சர்ப்பம் அமைஞ்சிருக்கு. கோச்சாரப்படி சந்திரபகவான் 5ஆம் இடத்திற்கு போறார். எந்த விஷயத்திலும் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் நன்மைகள் விளையும், முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இன்றைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரக செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்று நாம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனு ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு எடுத்துருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உதாரணமாக நம்ம ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும், அது சம்பந்தமாக யாரையாவது போய் பார்க்கணும், புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறோம், அது சம்பந்தமாக யாரையாவது போய் பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இன்று ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை கொடுக்க போகிறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்று நாம் எதிர்பார்க்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். அது மாதிரி புதிய முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இன்றைய நாளில் தாராளமான முறையில் நாம் பண்ணலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம்னா குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களோடு ஒரு திருப்தியான சூழல் இன்று ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சுமை குறையும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும். அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் இன்று கன்ஃபார்ம் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எல்லா வகையிலும் நமக்கு நல்ல மாற்றங்களை இன்று நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த உஷ்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகும். அது மாதிரி நேத்திர மந்தம், கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கிறது நமக்கு நல்லது. அதே வேளையில் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நாம் நம்பலாம். ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே யோக பலன்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9 அதிர்ஷ்டமான எண்கள் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். ராசிக்கு கோச்சாரப்படி சந்திர பகவான் இன்று மாலை வேளையில வருகை தர இருக்கிறார். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். வெளியூர், வெளிநாடு, விசா சம்பந்தமான பிரச்சனைகள், ஏற்றுமதி தொழில் சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவத்துறை சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், இது சம்பந்தமான இடத்துல படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு சீரான வளர்ச்சி எல்லாமே இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாபல நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லைனா வேற பிரச்சனம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரச்சனம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிச் ஆஃபில் இருந்தாலோ இல்லை நாட்ரிச்சபிளில் இருந்தாலோ தயவு செய்து வாட்ஸ்அப்பில், அதே நம்பர் தான் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பொருத்தம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் நம்ம ஒரே ஒரு நாளைக்குள்ளே நாம் பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமானது இல்லை வீடு சம்பந்தம்னா ஒரு 2-3 நாட்கள் நமக்கு ஆகலாம். ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் தாராளமான முறையில் நமக்கு காண்டாக்ட் பண்ணலாம், உதவுறதுக்கு நாம் காத்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நுழைந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.